பூனைகளை வீட்டில் வளர்த்தும் போது கொஞ்சம் ஏமாந்தம்னால என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, வெளியிலிருந்து பாம்புகளை அடித்து கொன்று கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே போட்டுரும். நம்ம ஏதாவது பை வச்சுருந்தோம்னா பைக்குள்ளே ஓட்டுறோம், இல்லை மெத்தையில் படுத்திருந்தோம்னா மெத்தையோட ஓரத்தில், அப்படி எப்படின்னு எங்கேயாவது பாம்பு குட்டி கிடக்கும். ஆனால் அது பெரும்பாலும் செத்து தான் கிடக்கும். நம்ம செத்த பாம்பு தான் அப்படின்னு சொல்லி அதோடய தலையை முதிச்சிட்டோம்னா அதோட பல்லு காலில் ஏறிச்சுன்னா நமக்கு விஷம் பரவி நம்ம உயிரிழந்துருவோம். அதனால் செத்த பாம்பாக இருந்தால் கூட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், அப்புறப்படுத்திடணும். பூனைகள் இறைச்சியை மட்டுமே சாப்பிட்டுட்டு அந்த இறைச்சியிலிருந்தே ஈரப்பதத்தை எடுத்துக்க தன் உடம்புக்கு தேவையானதை, அதே மாதிரி தண்ணி இல்லாமல் அதனால் வாழ்ந்துட முடியும்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பூனைகள் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் அதோடைய கர்ப்ப காலம், லைஃப் டைமில் ஒரு 150 குட்டிகள் வரைக்கும் போட்டுரும். இந்த டேவிட் கேமரூன் சொல்லி பிரதமர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்கிலாந்து பிரதமர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, பூனை தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பெரிய பெரிய டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணாமல் அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி ஊழியர்கள் இருப்பாங்கள, அவங்க கிட்ட வந்து பூனையை வாங்கி வளர்த்துருக்கிறாரு. அவர் நல்லா பார்த்துருப்பாராட்டு இருக்குது, அந்த பூனையை நல்லா கவனிச்சுக்கிறதுனால ஒரு 10 ஆண்டுகள் அங்கேயே பூனை ஐக்கியமாயிருச்சு. ஒரு வேளை எலி நிறையா கிடச்சாலும் கிடச்சிருக்கலாம். பூனையை கொன்னதுக்காக அதிகபட்சமாக என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பூனையை கொன்ன ஒரு ஆளுக்கு மரண தண்டனையே கொடுத்துருக்குறாங்க, இது வரலாற்றில் இருக்குதுங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பூனையை கொன்று வறுத்து ஹோட்டலுக்கு விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா பூனையுடைய தோல் அப்புறம் அந்த முடியை வச்சு ஹேண்ட் க்ளவுஸ் செய்கிறாங்க, அப்புறம் பொம்மைகள் செய்கிறாங்க, தொப்பிகள் செய்கிறாங்க, போத்தி படுக்கிற போர்வைகள், ஆடைகளில் பல விதங்கள் செய்கிறாங்க. ஒரு ஆடைகள் செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆடைக்கு கிட்டத்தட்ட 24 பூனையுடைய முடிகள் தேவைப்படும். அந்த முடிகளுக்காக பூனைகளை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை தோலுக்காக அங்கே இருக்கக்கூடிய வேட்டையாடிகள் பூனைகளை வேட்டையாடினாலும் ஆடலாம். இந்த பூனைகள் வந்து பார்த்திங்கன்னா இறைச்சியும் சாப்பிடும், அதே சமயத்தில் தாவர வகைகளும் சாப்பிடும். உங்களால் நம்ப முடியாதுன்னு நினைக்கிறேன். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் அதில் வந்து சோறு கொஞ்சம் கலந்து வைக்கிறோம், அந்த சாப்பாடுக்கு பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா தாவர வகை தானே, அதனால் பூனைகள் வந்து அனைத்துணி வகைகளையும் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்தியாவில் கர்நாடகாவில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு எஸ்ஐ சொல்கிறாரு, ஒரு பேட்டியை கொடுத்துருக்குறாரு, எங்கள் ஸ்டேஷனில் வந்து நாங்கள் பூனையை வளர்த்துறோம். எதுக்காகனா கர்நாடக அரசு வருஷத்துக்கு 500,000 செலவு பண்ணுறாங்க இந்த எலி தொல்லைனால், நாங்கள் வந்து அதை சிம்பிளாக முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூனைகளை வளர்த்திட்டுருக்குறோம். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 எலிகள் கொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அவர் தகவல் சொல்லியிருக்கிறாரு. இதை நியூஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மனுஷங்களை கொண்ட மாதிரிலாம் சொன்னாங்க. எப்படின்னா இதுவரை 3 எலிகள் கொல்லப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கேஸ் மாதிரியே அதெல்லாம் சொன்ன கதையெல்லாம் இருக்குது. அப்போ பூனைகளை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் கூட வளர்த்துறாங்க. கவர்மெண்ட் வேலை பூனைக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? இங்கிலாந்தில் கொடுத்துருக்குறாங்க, அதுவும் சும்மா இல்லைங்க. பிரதமர்கள் கூட 4 பிரதமர்களாக அந்த பூனை இது வரைக்கும் பார்த்துருச்சு. அந்த பூனையுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா லேரி அப்படின்ட்டு. அந்த பூனைக்கு வேலையே வந்து பிரதமர் வீட்டில் தான். அந்த பூனை அரசு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கும். இப்போ வரைக்கும் சொன்ன மாதிரி 4 பிரதமர்கள் கூட அது வந்து பதவி வகிச்சுட்டே இருக்குது. இப்போது நம்ம இந்திய வம்சாவளி பிரதமர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரிஷி சுனக்குன்னு சொல்லி, அவர் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோவில் அந்த பூனை இருந்திருக்குதுங்க. அந்த பூனைக்கு ட்விட்டர் கணக்கு கூட இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அந்த பூனையை, சுமாராக 1 மில்லியன் பேர் அந்த பூனையை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பூனை வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கும். அந்த பூனைக்காக யார் சொல்கிறாங்க அப்படின்றது தெரியல, ஆனால் அந்த நாட்டில் வந்து அந்த பூனையே அந்த கருத்தை சொல்கிற மாதிரி, அந்த ட்விட் பண்ணுற மாதிரி எல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் நல்ல நல்ல கருத்துக்கள் பகிரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய டவுனிங் தெரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்த, டவுனிங் ஸ்ட்ரீட். அதில் வந்து பிரதமர்கள் கலந்துக்கூடிய எல்லா நிகழ்ச்சியிலும் இந்த பூனை இருக்குன்னு பார்த்தோம். எந்த ஃபோட்டோ அவங்க எடுத்துக்கிட்டாலுமே இந்த பூனை எல்லா பிரதமர்கள் கூடமே இப்போ வரைக்கும் இருந்திருக்குது. அந்த தெருவில் அந்த பூனை இருக்கக்கூடிய இடத்துல வேற எந்த மிருகங்கள் வந்தாலும் இது எதிர்த்து சண்டை கட்டும். உதாரணத்துக்கு நரி வந்திருக்குதுங்க அந்த ஊருக்குள்ள. நரி வந்தோன்னு இந்த பூனை ஆக்ரோஷமாக சண்டை கட்டி அந்த நரியை வந்து துரத்திருக்குது. அதிலிருந்து அந்த பூனை வீர பூனை அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு ஒரு பட்டமெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பூனைகள் பெரும்பாலும் வீட்டில் வளர்க்கும்போது நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த பூனை சாப்பிடவே மாட்டேங்குது, கொண்டு போய் எங்கேயாவது விட்டு வந்துடலாம் அப்படின்னலாம் நினப்போம் குட்டியாக இருக்கும்போது. இதில் ஒரு விஷயம் வந்து யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை, பூனைக்கு வந்து கதகதப்பாக கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கக்கூடிய உணவு தான் பிடிக்கும். உதாரணத்துக்கு ரொம்ப ஆறிப்போன பாலில் சாப்பாடு கலந்து வச்சிங்கன்னா அது சாப்பிடாது, கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்ததுன்னா சாப்பிடும். குளிர்ச்சி அப்படின்ற விஷயமே பூனைக்கு ஆகாது. இந்த ஒரு விஷயம் தாங்க ரொம்ப சோகமான விஷயம். 2018 ஹென்ரிக் அப்படின்றவர் ஒரு பூனை குடும்பத்தையே தத்தெடுத்து வளர்த்திருக்கிறாரு. அந்த குடும்பத்துக்கு ஆதரவு இல்லை, அதாவது ஒரு பெண் பூனை குட்டி போட்டிருக்குது, அந்த பெண் பூனை அந்த குட்டியோடு சேர்த்துட்டு வந்து வளர்த்திட்டு இருந்திருக்கிறாரு. அந்த பெண் பூனை இல்லை, அந்த குட்டிகளில் வளர வளர அதுவும் ஒரு பூனை வந்து இவரை கடிச்சிருக்குது. ஒரு விரலை கடிச்சோடனே அந்த ஒரு விரல் பார்த்தீங்கன்னா 2 மடங்காக வீங்கிருக்குது. இவர் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாரு, அவங்க சொல்கிறாங்க செப்டிக் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லும்போது அறுவை சிகிச்சை பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. 1 தடவை இல்லைங்க, 15 தடவை அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருந்து கூட அந்த விரல் சரியாகலை. உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் இப்படியே விட்டிங்கன்னா பக்கத்து விரலுக்கெல்லாம் பாதிக்கும், அப்படியே உங்கள் உடம்பு எல்லாம் பாதிச்சதுன்னா உயிர் போயிடும்னு சொல்லும்போது இவர் வேறு வழியே இல்லாமல் அந்த விரலை துண்டிச்சிடுறாரு.
துண்டிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கனாலுமே அவருக்கு இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டு கடைசியில் அவர் இறந்தே போயிடுறாரு. பூனை வளர்த்துறவங்களுக்கு அந்த சோகமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒன்று தான். அதனால் பூனை கடிச்சதுன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். பூனைகளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விட்டுப்போன விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது வேற ஒரு உயிரினத்தை பற்றி நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.